ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் குமரி சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு துளி கூட நெய் சேர்க்காமல் ஒரு வித்தியாசமான இன்க்ரீடியன்ஸை கொண்டு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி, அதுவும் 5 நிமிஷத்தில் செய்து முடிக்கிற மாதிரி ஒரு ரெசிபி பார்க்கலாம். வாங்க. தேவையான பொருட்கள்: 4 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், 1/2 லிட்டர் பால், 1/2 கப்பு சுகர், கொஞ்சமாக ஏலக்காய் தூள். எல்லாவற்றையுமே நீங்கள் ஒரு பவுலில் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம அடுப்பில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணோன்னா அந்த லம்ப்ஸ் வந்து ஈஸியாக ஃபார்ம் ஆயிரும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இப்படி கரைச்சிக்கிட்டோன்னா இந்த கட்டிகள் ஏற்படாமல் இருக்கும், ஈஸியாக இருக்கும் நமக்கு. அதனால் நம்ம ஃபஸ்ட் இப்படி கரைச்சிட்டு ரெண்டாவது நம்ம அடுப்பில் வச்சு நம்ம இதை கிளற தொடங்கலாம். இந்த கஸ்டர்டு பவுடர் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால் இதை குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இது. ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மிக்சரை நீங்கள் அப்படி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கைவிடாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் கொதிக்கிறது வரைக்கும். கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் அதை ஃப்ளேமை ஸ்லோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கிளறிக்கிட்டே இருங்க. நம்ம கொஞ்ச நேரம் கிளறாமல் இருந்தாலே ஈஸியாக கட்டிகள் வந்துடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஈஸியாக 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். நமக்கு கூட கொஞ்சம் அளவு கூட்ட கூட்ட கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷத்துலேயே நல்லா கொதிச்சிடுச்சு. கொதித்து இந்த மாதிரி வத்தி வரும். இதில் எந்த நெய்யோ எதுவுமே போடலை, அது சூப்பராக வந்துடும். டேஸ்ட்டு, மணம் எல்லாமே சூப்பராக இருக்கும். இதில் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சாக்கோ பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படின்னா நமக்கு சாக்லேட் புட்டிங் மாதிரி ஆகிரும். இது சரியான பக்குவம்னா இந்த மாதிரி கரண்டியில் எடுத்தால் கொஞ்சம் திக்காக விழும், மாவு மாதிரி தண்ணியாக விழாமல் கட்டி கட்டியாக விழும். அதுதான் நமக்கு சரியான பக்குவம். இதை ரொம்ப திக்காகாமல் லைட்டாக கொதித்த உடனே ஆஃப் பண்ணி எடுத்தால் அதுதான் கஸ்டர்ட் ஐஸ்கிரீம். நம்ம இப்போ இதை புட்டிங் மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சம் திக்காக்கி எடுத்துருக்குறோம். இந்த டைம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சின்ன சின்ன போல்லாம் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குமோ டிஃபன் பாக்ஸில் கூட வச்சுக்கலாம். லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி இந்த ஹீட்டோடு இது அதில் தட்டி வச்சுருங்க. ஆறிடுச்சுன்னா சரியாக வராது. ஹீட்டோடு நீங்கள் வச்சிங்கன்னா தான் அந்த போலோட ஷேப்பில் அழகாக கிடைக்கும். இப்போ நான் இதில் ஒரு 2 பவுலில் 2 ஷேப்புக்காக வச்சுருக்கிறேன். ரூம் டெம்பரேச்சர்லேயே, நீங்கள் ஃப்ரிட்ஜில் எதுலேயும் வைக்க வேண்டாம். ஒரு 1 ஹவர் விட்டிங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி செட் ஆகிடும். இப்படி லைட்டாக எடுத்தாலே வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு சாசரில் ஏதாவது ஒரு லீஃபில் கூட நீங்கள் தட்டிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். பிள்ளைங்களுக்கெல்லாம், சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான கலரில், வித்தியாசமான ஷேப்பில் பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. இது புட்டிங் மாதிரியும் இருக்கும், ஐஸ்கிரீம் மாதிரியும் இருக்கும், நல்ல ஃப்ளேவரும் இருக்குங்கிறதுனால சின்ன பிள்ளைங்க நிச்சயமாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கு கூட பிடிக்கும். இதை நீங்கள் ஹீட்டாக கூட அந்த சூடாகவே இருக்கும்போதே சாப்பிட்டலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.